ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்பிரா. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம், ஸ்மார்ட் ஹல்க் வெர்சஸ் தனுஸ். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இன்ஃபினிட்டி வாரில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஹல்க் வந்து எப்படிலாம் அடி வாங்கினாரு தனுஸ் கிட்ட வந்து அப்படின்றது வந்து. ஸோ அது அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. அவர் வந்து சப்போஸ் ஹெட்மால் வந்து அவர் எர்த்துக்கு மட்டும் அனுப்பலை அப்படின்னாக்கா அவர் அங்கேயே காலியாகிடுவார் அப்படின்னே சொல்லலாம். எர்த்து வந்ததுக்கப்புறம் அவர் வந்து புரூஸ் பேனராக தான் இருந்தார்னு சொல்லணும். அந்த ஹல்க் அந்த கண்ட்ரோலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டில் கூட வந்து பார்த்துருப்போம், நம்ம வந்து ஹல்க் பஸ்டர் சூட் போட்டு தான் அவர் வந்து சண்டை போட்டிருப்பார். ஸோ இப்போ ஸ்மார்ட் ஹல்க் வந்து எப்படி இதுவானார் அப்படின்றது நம்ம எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ப்ரூஸ் பேனருடைய அந்த பிரெயின், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க்குடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இதை வச்சு இவர் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது. நார்மலாக வந்து ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு ஆக்ரோஷமாக அப்படியே அவரோட அந்த ரேஜிங் ஃபைட்டு தான் அவர் வந்து பண்ணுவார், யோசிச்சு யோசிச்சுலாம் அடிக்க மாட்டார். ஆனால் அந்த ஸ்மார்ட் ஹல்க் வந்து சப்போஸ் யார்கிட்ட தனுஸ் கிட்ட வந்து சண்டை போட்டிருந்தாரு அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட் எதிர்பார்த்துக்கலாம். அதாவது வந்து ஒரு டெக்னிக்கலான ஃபைட், அதாவது கண்ணப்பான அடிக்காமல் ஒரு டெக்னிக்கலாக வந்து அவருடைய ஃபைட்டு முன்னாடி அட்டாக்கை வந்து நல்லா பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட்டை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கலாம். பட் ஆனால் அது நடக்காமலே போயிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா. அது ஏன் நடக்கலை அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து எப்போ வந்து அந்த ஸ்னாப் வந்து பண்ணாரோ, அந்த ஸ்டோன்ஸ்லாம் போட்டு அவர் வந்து எப்போ ஸ்னாப் பண்ணாரோ அப்போவே அவருடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவர் வந்து சண்டை போடுறதுனால அந்த ஸ்மார்ட் ஹல்க் வந்து கண்டிப்பாக தோற்று போயிருப்பார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒருவேளை நம்ம ஸ்மார்ட் ஹல்க் வந்துட்டு என்ன தனுஷ் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டோன் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணுவார், அந்த தார் கூட வந்து தலையெல்லாம் விட்டுவார் இல்லையா, அந்த தனுஷ் வந்து இவர் மீட் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்கா இவர் வந்து பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதுக்கு வந்து நார்மல் ஹல்க்கே போதும், அந்த அவர் வந்து ஹல்காக கூட மாறணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து ஹல்க் பஸ்டர்லேயே நம்ம வந்து என்ன பண்ணார் அப்படின்றது நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து செம்ம பவர், தனுஷ்க்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு ஸ்கில்ட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அது மட்டுமே ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது, அவருக்கு வெப்பன்ஸும் இருக்குது. அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு நைஃபு வெப்பன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு அவர் வந்து ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் ரிவ்யூ இல்லைனா இது மாதிரி ஒரு அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.